Good morning, children. Have a nice day. Today's subject, English. All are ready to our class? Yes. Very good, ma. Take your English book. Open the book page number 98. Previous class, we are learnt the determiner. Okay? Any, some. Okay, few that also we are learnt. Now we are going to the telephonic conversation. Read the telephonic conversation between Muller and Selvi. Muller needs to leave a message for her father. Muller. Okay, Muller vandu Selvi ki. Okay, Muller ku Selvi ku idaila nadakkira oru telephonic conversation. Muller needs to leave a message for her father. Okay, Muller oda appavukkaga Muller enna seiranga oru message vandu leave message vandu ready pandranga. Muller. Hello, my name is Muller. Could I talk to Mr. Rao, please? I am his colleague, Mr. Viswanath's daughter. Okay, Muller call them. ஓகே அவங்க வந்து கால் பண்ணுறாங்க ராவ் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து விஸ்வநாதன் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி ஐ ஆம் சாரி மை ஃபாதர் இஸ் அவுட் ஃபார் ஹீஸ் மார்னிங் வாக் ஓகே செல்வி ரிப்ளைஸ் ஐ ஆம் சாரி மை ஃபாதர் இஸ் வாக்கிங் டூ யூ வாண்ட் டு லீவ் எ மெசேஜ் ஃபார் ஹிம் எதுவும் லீவாக எதுவும் மெசேஜ் பாஸ் பண்ணணும்னா யூ டோல்ட் மீ அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க மலர் எஸ் ப்ளீஸ் மை ஃபாதர் ஹேட் டு லீவ் ஃபார் மதுரை ஆல் ஆஃப் எ சடன் சின்ஸ் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் இல் ஸோ ஹீ வான்ட் பி ஏபிள் டு கம் டு ஒர்க் ஃபார் எ ஃபியூ டேஸ் இட் வுட் பி ரியலி நைஸ் இஃப் யுவர் ஃபாதர் குட் இன்ஃபார்ம் த ஆஃபீஸ் ஓகே சடனாக எங்களுக்கு ஒரு எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு முடியலைன்னு சொல்லி எங்கள் ஃபோன் வந்துச்சு அதனால் டேடிக்கு வந்து அவசரமாக லீவ் தேவைப்படுது அதனால் ஒர்க் பண்ண முடியாது ஓகே ஸோ லீவ் ஃபார் ஃபியூ டேஸ் அப்படின்ற மெசேஜை வந்து ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி டோன்ட் வரி ஐ வில் லீவ் த மெசேஜ் ஃபார் மை ஃபாதர் ஓகே செல்வி சொல்கிறாங்க டோன்ட் வரி நான் வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுறேன் மலர் தேங்க்ஸ் அ லாட் செல்வி யூ ஆர் வெல்கம் ஓகே ஹியர் அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் எப்படி எழுதுறதுன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே ரைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு யூ புட் த டைம் அண்ட் தென் டேட் நெக்ஸ்ட்டு டியர் Your colleague, okay, your colleague, Mr. Rao, will inform in your office that you leave, not able to come to work for a few days. This point here, write it. Then, how is grandpa? Kindly take care of him well. Next, your dear daughter and mother, okay. Go to next page 99 that is yeah creative writing describe the picture in 50 words and give a suitable title make use of the words given below here having the some clue words okay see look at the picture okay that is the new modern world All are laptop and phone, okay? But grandmother only sad feeling, okay? Look at the picture. In the picture, பார்த்து இங்க இருக்க clue words use பண்ணி ஒரு paragraph வந்து make பண்ண சொல்லியிருக்காங்க. See here, note it, ma. Grandparent Day, 1st October. October 1st, என்னது? Grandparent Day. ஓகே தாத்தா பாட்டியல் தினன்றது அக்டோபர் 1 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க
ஓகே, அதை வச்சு என்ன செய்யணும், இதை வந்து ஒரு பேராகிராஃபாக நம்மளோட ஓன் டைம் நம்மளுக்கு கிடைக்கிற டயத்தில் நம்ம என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். சென்டென்ஸ் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஸோ இந்த பிக்சரை பார்த்து ஒரு 4 or 5 lines என்ன செய்யணும், மேக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஹியர் ஆர் சம் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ், ரீட் த சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ரைட் த சூட்டபிள் ஒன் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, தட் ஆல்சோ ஃபீலிங்ஸ், ஆன்சியஸ், ஒரிட், தேங்க்ஃபுல், எக்ஸைட்டட், டிஜெக்டட், ஜோயாஸ், ப்ரவுட். ஃபஸ்ட்டு ஒன், யுவர் மாம் மேட் யுவர் ஃபேவரேட் டின்னர். ஓகே, நம்மளோட மாம் தானே நம்மளோட ஃபேவரேட் டின்னரை வந்து என்ன செய்வாங்க, மேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேர் ஹாப்பியஸ்ட் ஃபீலிங், தட் இஸ் த ஜாய்னஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், யுவர் லாஸ்ட் யுவர் ஜோமெண்ட்ரி பாக்ஸ் அண்ட் சம் ஒன் ரிட்டன் இட் டு யூ. ஓகே, யூ லாஸ்ட் த ஜோமெண்ட்ரி பாக்ஸ் அண்ட் எனிபடி give it to me, what do you say? Yes, thankful. You are waiting for your exam result. Okay, உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நீ என்ன செய்கிற, வெயிட் பண்ணிகிட்ருக்க, அப்படி என்ன இருக்கும், ஆன்சியஸ், ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு. ஃபோர்த் ஒன், இட் இஸ் வெரி லேட் அட் நைட் அண்ட் யுவர் ஃபாதர் ஹாஸின் ரிட்டர்ன்டு ஃப்ரம் த ஆஃபீஸ். ஓகே, ஒரிடு, கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லணும்ல, டோன்ட் ஒரி. ஸோ ஒரிடு, யூ ஹாவ் ஓன் த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் த எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். ஓகே, டேஸ். ஓகே, எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும், நல்லா பெருமையாக இருக்கும்ல, ஸோ ப்ரவுடு. ஃபிஃப்த் ஒன்மா, ப்ரவுட், த ஃபஸ்ட் டே அட் ஸ்கூல் எக்ஸைட்டட், ஆர்வமாக இருக்கும். யூ ஃபைண்ட் இட் டஃப் டு லேர்ன் எ நியூ லாங்குவேஜ், எஸ் டிஜெக்டட், யா ரைட் இட்மா, தேங்க்யூ.